இன்றைய முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் வெற்றி கொடி நாட்டிய தமிழன், திருப்பி பார்க்க வைத்த தர்மன் சண்முகரத்னம். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் தமிழ் வம்சாவளியான தர்மன் சண்முகரத்னம் அபார வெற்றி பெற்றுள்ளார். சிங்கப்பூர் அதிபர் ஹலிமா யாக்கூப்பின் பதவிக்காலம் வரும் 13 தேதியுடன் முடிவடைகிறது. புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக தேர்தல் நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தமிழரான தர்மன் சண்முகரத்னம், சீன வம்சாவளியைச் சேர்ந்த காச்சோங் டான்தின் லியான் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவியது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததைத் தொடர்ந்து நேற்றிரவு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் 70.4% வாக்குகள் பெற்று அதிபராக வெற்றி பெற்றுள்ளார் என அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சிங்கப்பூர் நாட்டின் 9வது அதிபராக தர்மன் சண்முகரத்னம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2 பேர் சிங்கப்பூர் அதிபராக பதவி வகித்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த எஸ்ஆர் நாதன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட செல்லப்பன் ராமநாதன் ஆகியோரை தொடர்ந்து தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூர் அதிபராக பதவியை ஏற்க உள்ளார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் தலைவர், பிரதமரின் ஆலோசகர், நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், துணை பிரதமர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். முன்னதாக உட்லண்ட்ஸ் ரிங் பிரைமரி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பிரதிபலிக்கும் விதமாக அண்ணாச்சி போல உருவங்கள் கொண்ட ஆடையை அணிந்து பெண்மணியை தேர்தல் அலுவலர்கள் திருப்பி அனுப்பி சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது. அவர் உடையை மாற்றி வந்த பிறகே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார். மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குடையிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க.